ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு sk-aquarium. இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெளில வந்து ஃபிஷ் ரூம் அப்டேட் வந்திருக்கு சரிங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்டா இன்றைக்கி சண்டே வீடியோ போடலன்னு கேட்காதீங்க. சண்டே வந்து நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், சண்டே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டே ஒரு நாள் மட்டும் வந்துருந்தீங்கன்னா எனக்காக ரெஸ்ட் எடுத்துப்பேன். நான் கொஞ்சம் டெய்லியும் வீடியோஸ் போட முடில, ஏன்னா சில நேரத்தில் அசைன்மெண்ட்ஸ் அதெல்லாம் எழுதாமல் விட்டுருவேன். அதனால் சண்டே உட்காந்து எழுதுவேன், அப்படியே கொஞ்சம் வீட்டில் டிவி பார்த்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா சண்டே ஒரு நாள் மட்டும் ஃப்ரீயாக இருக்கலான்னு வீக்லி ஒன்ஸு சரிங்களா. சரி, இந்த வீடியோ நான் ஃபிஷ் ரூம் பற்றி தான் காமிக்க போகிறேன். ஃபிஷ் ரூம் டூர் கிடையாது, வெளில இருக்க ஃபிஷ் ரூமோட அப்டேட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியும் போகிற வீடியோஸ் மறக்காமல் பாருங்கள். 1K ரீச்சானா கிவ் அவே தரேன்னு சொல்லியிருக்கேன். இல்லைனா இப்போவே கூட கிவ் அவே தரலான்னு. இது யார் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்ற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக அந்த இந்த இதெல்லாம் இருக்குது, அதை நான் இப்போ சொல்ல விரும்பல, கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா வரும் கிவ் அவே வீடியோனோ கொஞ்சம் நேரத்தில். எனக்கு தெரிஞ்ச 120-130 வீடியோவில் கிவ் அவே பற்றி பேசுவேன் சரிங்களா. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்கிட்டேருந்து எனக்கு ஏதாவது இன்கம் கிடைக்கும், அதை வச்சு நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணுவேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? அண்டி நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ரூம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து ஒரு மழை பெஞ்சது. அதாவது அவுட் டு இன்ஸ்டாலே ஹீட்டர்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம், கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள் சரிங்களா. டிஸ்கிரிப்ஷனில் கீழே அவுட் டு இன்ஸ்டால்ன்ற வீடியோவோட ஹீட்ரு இன்ஸ்டால்ன்ற வீடியோவோட லிங்க் வந்து கீழே தரேன். அன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சம மழை பெஞ்சனால அந்த நம்ம கப்பீஸ் ஃப்ரைஸ் எல்லாம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சில்லி மூசைக்கு, அதெல்லாம் கூட அப்படியே மண்ணில் குட்டி இறந்து போச்சு. எப்படி காப்பாற்ற முடியும், ஒன்று கூட காப்பாற்ற முடில. ஒரு 3 ஃபீமேல் மட்டும் இருந்துச்சு, அதை மிக்ஸ்டு கப்பி பாண்டில் எடுத்துகிட்டு போய் விட்டேன். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, வெளில எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளெக்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அது வந்து சாஞ்சிருச்சு. அந்த ஓடு மாதிரி நடுவில் வச்சு நிறுத்திருந்தோம், அது வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சிட்டு அப்படியே அந்த ஓடு வந்து சாஞ்சு, அதில் நாய்க்குட்டிலாம் இருந்துச்சு மழை பெஞ்சனால, அது அம்மா கூட சரிங்களா. அப்புறம் வெளில இருக்க விஷயம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீன் கலர் நெட்டு போட முடில. அது அன்றைக்கி பேஞ்ச மழையில் வந்துச்சுன்னா காற்று ரொம்ப அடிச்சனால அந்த க்ரீன் கலர் நெட்டு பறந்துடுச்சு. வேறு க்ரீன் கலர் நெட்டு இருக்குது, ஆனால் போட்டால் அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதை அப்படியே வச்சுருக்கேன், அதை தூக்கி போட்டேன். இந்த கிழிச்சு ஃபஸ்ட்டு சின்ன ஃபிஷ் ரூம் வச்சுருந்ததில் அதை தூக்கி போட்டு, அந்த பெரிய பச்சை கலரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் மடித்து வைக்கணும். ஏன்னா இப்போ பிற்காலத்தில் நாங்கள் வீடு கட்டினா மாடியில் வந்து ஃபிஷ்ஷஸ்க்காக தனியாக இடம் ஒதுக்குறதுக்காக அந்த க்ரீன் நெட் அப்படியே வச்சுருக்கேன் மடித்து சரிங்களா. இப்போ வந்து நம்ம வெளில இருக்க இதை பார்க்கலாம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நான் எல்லா ஃபிஷ்ஷஸும் காமிக்க மாட்டேன், ஏன்னா இப்போ வெளில இருக்கிறது எல்லாத்தையும் காமிச்சேன்னா நீங்கள் வந்து ஃபிஷ் ரூம் டூர் வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஃபிஷ் ரூம் டூர் கூடிய சீக்கிரத்தில் வரும், 1K ரீச் ஆனால் வரும், அப்படின்னா 1K ரீச் ஆகிறதுக்குள்ளே வரும் சரிங்களா. சரி, இப்போ வெளில போய் பார்க்கலாம். கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், என்னென்ன வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி லோ காஸ்ட்டில் எப்படி டேங்க் க்ளீன் பண்ணுற வீடியோ வேணுமான்னு கேட்டிருந்தேன். அது நீங்கள் யாரும் ரிப்ளையோ பண்ணல, அடிக்கடி கமெண்ட் வேறு தானாகவே ஆஃப் ஆகிடுது, அது என்ன பிரச்சனை தெரில, அதை நான் பார்க்குறேன் சரிங்களா. சரி, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா, இந்த வீடியோக்குள்ளே இந்த அக்வேரியம் ஆபியஸ்ட்டுக்குள்ளே வந்துருந்ததுன்னா நீங்கள் மற்றவங்களை கொண்டு வரலாம் சரிங்களா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வெளில போய் எடுக்கிறேன், ஃபிஷ் ரூம் காமிக்கிறேன். ஒரு 3 இது 2 இது காமிக்கிறேன். வீடியோ ரொம்ப பெருசாக இருக்காது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க சரிங்களா. ஒரு 2-3 இது காமிக்கிறேன் சரிங்களா. மாலி பாண்டும் கப்பி பாண்டும் அப்புறம் ஒரு ஃபீமேல் மட்டும் இருக்குது. அது இல்லாமல் என்னோடய சில்லி மொசைக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஃபாக்ஸ்டைலுக்கு வந்து சன்லைட் இருந்தால் தான் வளரணுனால வெளில வச்சுருந்தேன். சில்லி மூசைக்கு திருடிட்டாங்களா இல்லை இறந்துருச்சா இல்லை என்ன ஒரு இதுவே புரிய மாட்டேங்குது. அது இல்லாமல் இன்றைக்கி ட்ரூத்லெஸ் வந்து க்ளீன் பண்ணேன். இன்றைக்கி வந்து சண்டே, நேற்று ஃபுல்லாக சாப்பாடு போடாமல் ஃபாஸ்டிங் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து இருந்ததுன்னா அவனுக்கு டேங்க் க்ளீன் பண்ணேன். கரெக்டாக இந்த வரலே வந்து பார்த்திங்கன்னா கடிச்சு வச்சிட்டான். எனக்கே லைட்டாக பயமாயிருச்சு, ஆனால் லைட்டாக வலிச்சுதுங்க. நல்ல வேலை குட்டியாக இருக்கனால அவனை ஒன்றும் தெரில. மோஸ்ட்லி சாட்டர்டே ஃபாஸ்டிங் கொடுத்து சண்டே மாற்றுங்க வாட்டர் சரிங்களா. அப்புறமேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானே லைட்டாக பயின்ட்டேன், கையை கடிச்சேன். எனக்கு லைட்டாக
இப்படி சுருன்னு எறும்பு கடிச்சா அப்படி இருக்கும். அது மாதிரி இருந்துச்சு. லைட்டாக பயின்ட்டு நானே விஷங்கிச்சே ஏறிடுமோன்னு. ஏன்னா ரொம்ப பெரிய ஃப்ளோரானா இருந்தால் விஷம் ஏறிடும். சரி இப்போ வெளில போய் பார்க்கலாம். சரி இப்போ வாங்க அப்படியே வெளில போயிட்டு வெளில இருக்க ஃபிஷ் ரூம் நியூ ஃபிஷ் ரூமாக பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, அதனால் அப்டேட்டு காமிச்சிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாலி, இதில் மிக்ஸ்டு கப்பி, அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் இம்போர்ட்டடு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளியராக தெரியுது என்னன்னு தெரில, சரிங்களா. அதை நான் கிட்டே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி மாலியை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மாலி வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா இருந்துச்சு. பக்கத்துட்டு பையன் ஒருத்தன் கிவ்வே தரேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ அந்த கிவ்வே தரதில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் இந்த ஊரை விட்டே மாறிட்டான். அந்த கிவ்வே யாருக்கு தருன்னு தெரில. அதுக்கும் நான் தான் சூஸ் பண்ணணும், இல்லைனா மொத்தமாக ஒரே ஆளுக்காக தந்துடலாமான்னு யோசிக்கிறேன். சரி பார்க்கலாம். 500 கிவ்அவே வந்து ஒரு பையனுக்கு தரணும். அந்த பையனுக்கு தர வேண்டியதை இன்னொரு பையனுக்கு தரப்போகிறேன். இப்போ வந்து மாலிஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு மாலி மட்டும் வந்ததுன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ஒயிட் கலர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பாதாம் மேலே போட்டிருக்கனால ரொம்ப ப்ரௌனிஷாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மிக்ஸ்டு கப்பி, அதுவும் இல்லாமல் மாலிஸ் எல்லாம் வீக்லி 2 க்ளீன் பண்ணுவேன். இப்போ க்ளீன் பண்ண முடியல, ரொம்ப சீக்கிரமாக வேஸ்ட்டு க்ரியேட் பண்ணுது. இதில் மிக்ஸ்டு கப்பிலாம் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணாலும் சீக்கிரமாக வேஸ்ட்டு க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால் வீக்லி 2 வாரத்தில் 2 வாட்டி மட்டும் 50% அடியில் இருக்க வாட்டர் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுற காமிக்க காமிக்க மாட்டேன். ஏன்னா இனிமேல் தான் நான் க்ளீன் பண்ணணும், சரிங்களா. கொஞ்சம் உளறிட்டேன் நான், பேச தெரியாமல் மாற்றி மாற்றி பேசிட்டு. இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு தான் க்ளீன் பண்ணணும் மிக்ஸ்டு கப்பி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு, அந்த போன வீடியோவில் வந்துலாம் சொல்லியிருந்தேன், அந்த கோல்டெல்லாம் இதில் தான் போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் வலையாக இருக்கனால தெரில, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீப்ராஸ் இருக்குது. சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் பார்ப்போம் அந்த இதில் என்னென்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுக்கணுங்க. இது காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே போட்டு அடைச்சி வச்சுருக்கதெல்லாம் யார் யார் வந்து எடுக்கிறாங்கன்னே தெரில. ஒன்று கீழே கிடக்குது, அப்படி இல்லைன்னா முடியே இருக்கும். ஏன்னா நான் நிறையா வாட்டி பார்க்கும்போது ஓப்பனில் தான் இருந்துச்சு இந்த மாதிரி. இதில் ஒரு ஃபீமேல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்ங்களா. அதனால் காக்கா தள்ளி விடுதா இல்லை கோழி தள்ளி விடுதா எது தள்ளி விடுதுன்னு தெரில. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்டேட்டே காமிக்க முடியல. இது ப்ரைஸே போடல, இனிமேல் தான் போடும். இதுலேருந்து சில்லி மொசைக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா காணும், காக்கா சாப்பிட்ருச்சா இல்லை கோழி. பக்கத்து வீட்டில் வந்து கோழி இருக்கும், அது அடிக்கடி இந்த காம்பவுண்டெல்லாம் ஏறி வந்துடும் பறந்து. இதில் ஒரே ஒரு குட்டி மட்டும் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு குட்டி இருக்கும், அதுவும் ஃபீமேல் தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் பிகேர் ஃபீமேல். இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இன்னொரு நல்ல வீடியோ பார்க்கலாமா.